ஒட்டுமொத்த T20 கிரிக்கெட் உலகத்தையே ஆழ்த்தியிருக்குது இந்த ஒரு தாக்கம். ரெண்டு பிளேயர்களும் ஒரே மேட்ச்சில் தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா T20 லெஜண்ட்ஸ் தான். உண்மையிலே வேற லெவலான பவுலிங்கும் போடுவாங்க, பேட்டிங்கும் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து 1131 மேட்ச் ஆடியிருக்காங்க. இதில் 24,052 ரன் அடிச்சிருக்காங்க. விக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 732 விக்கெட் எடுத்திருக்காங்க. கேச்சஸ் 410 கேச்சஸ் எடுத்திருக்காங்க. எங்கெல்லாம் லீக் நடக்குதோ அங்கெல்லாம் ரெண்டு பேரும் போவாங்க. ஒருத்தர் பேட்டிங்கில் வானவேடிக்கையை காமிப்பார், இன்னொருத்தர் பவுலிங்கில் ஸ்டெம்பில் அடித்து அந்த லைட்டை நமக்கெல்லாம் காமிப்பார். அந்த மாதிரி ரெண்டு பேருமே கன்சிஸ்டன்ஸாக விளையாடிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஒரு நாள் நம்மளும் போய் தான் ஆகணும். அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, அந்த நாள் இன்றைக்கியா இருக்குது. இன்னையோட கடைசி லீக் மேட்ச் முடியுது அவங்க டீமுக்கு. நாங்கள் கிளம்பிக்கிறோம்ப்பா, எங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. எஸ், அவங்க அவங்களோட வேலையை முடிச்சிட்டாங்க. அதனால் இன்றைக்கி அவங்க டீம்லேருந்து கிளம்புறாங்க. இருந்தாலும் எக்கச்சக்க மெமரிஸ் இருக்குது இவங்களோட இருந்தது. அதாவது ஐபிஎல்லையும் சரி, இன்டர்நேஷ்னலும் சரி, பிஎஸ்எல்ல சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிபிஎல், அபுதாபி T20 லீக் இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க விதமான எந்த இடத்துலலாம் லீக் நடக்குதோ அங்கெல்லாம் இவங்கள பார்க்கலாம், இவங்களோட வானவேடிக்கையும் பார்க்கலாம். நான் முன்னால் சொன்னது போல தான், ரெண்டு பேருமே ஒரு தனித்துவமான பிளேயர்கள், ரெண்டு பேருமே ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர்கள், ரெண்டு பேருமே ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டை பண்ணுவாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அதிரடியான சிக்ஸர் அடிக்கிறதுல சரவடி மாதிரி அடிப்பார். பேட்டில் பட ஆரம்பிச்சிருச்சுன்னா சும்மா கிளியை கிளியை அடிப்பார், எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. இன்னொருத்தரும் அதே போல தான், அவராலேயும் சிக்ஸ் அடிக்க முடியும், முக்கியமான மேட்ச்லலாம் சிக்ஸ் அடித்து வின் பண்ணி கூட கொடுப்பாரு. இந்த சிஎஸ்கே மேட்ச்சில் கூட 2021 கூட நல்லாவே ப்ளே பண்ணி கொடுத்தாரு. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா முன்னாலே அப்படியே ஒதுங்கியிருந்தாங்க, அதுக்கப்புறம் அன்னைக்குள்ள வந்து இந்த ஒரு உலகக்கோப்பை ஆட வந்தாங்க. இந்த ஒரு உலகக்கோப்பை அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே கை கொடுக்கலன்னு தான் சொல்லணும். இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேராலுமே ஒன்றுமே பண்ண முடியல இந்த ஒரு உலகக்கோப்பையில், அந்த ஒரு வருத்தத்தோடையே. ஆனாலும் தன்னோட புன்னகையோட ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா விடை பெறுறாங்க இந்த ஒரு T20 போட்டிகளில் இருந்து. இந்த ஒரு T20 போட்டிகள் இன்டர்நேஷ்னல் மட்டும்தான் இவங்க விலகிக்கிறாங்க, மற்றபடி மற்ற எந்த லீக்கில் இருந்தும் விலகிக்கலை, அது குறிப்பிடத்தக்கது. இவங்க ரெண்டு பேர்த்தையும் மீண்டும் நம்ம ஐபிஎல்ல பார்ப்போமா அப்படிங்கிறத ஏங்கி கொண்டு இருக்கிறோம். இதில் பிராவோ தான் T20 அதிக விக்கெட் எடுத்திருக்காரு, எல்லா இதையும் சேர்த்து 585 விக்கெட் எடுத்திருக்காரு நம்மளோட பிராவோ. கிறிஸ் கெயிலோட பேட்டிங்கை நம்ம சொல்லவே தேவை கிடையாது, உங்களுக்கே தெரியும். 17,321 ரன் அடிச்சிருக்காரு, ஆவரேஜ் 36.44, ஸ்ட்ரைக் ரேட் 145. 7 வாட்டி 50 ரன் அடிச்சிருக்காரு, 22 வாட்டி 100 ரன் அடிச்சிருக்காரு, 175 அவரோட பெஸ்ட். இது ஒரு T20 மேட்ச், இது ஓடியே கிடையாது, ஆனால் எல்லாமே அவருக்கு T20 தான். டெஸ்ட்லேயும் சரி, ஓடியிலையும் சரி, எல்லா ஆட்டத்திலையும் அவரோட அதிரடி இருக்கும், அவரோட பங்களிப்பு இருக்கும். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இவங்க ரெண்டு பேர்த்தோட மிஸ் பண்ணுறது. இவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வந்து எக்கச்சக்க மெமரிஸ் கிடைக்கும். உண்மையிலே ஒரு சேடான மூமெண்ட் தான். நான் முன்னால் சொன்னது போல் T20 உலகத்தையே உழுக்கிற மாதிரியான விஷயந்தான் இது. ஏன்னா ரெண்டு பேருமே T20 லெஜண்ட்ஸ். இந்த ரெண்டு லெஜண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரே மேட்சில் ரிட்டையர்ட் ஆகிறது சத்தியமாக வருத்தமாக தான் இருக்குது. என்ன தான் நம்ம இந்தியா ஃபேனாக இருந்தாலும், நீங்கள் ஆஸ்திரேலியா ஃபேன், நீங்கள் பாகிஸ்தான் ஃபேன் இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே, வேர்ல்டுலேயே ஒரு மோஸ்ட் டேஞ்சரஸான டீம்னா அது வெஸ்ட் இண்டீஸ் தான். நம்பர் 1லேருந்து நம்பர் 10 வரைக்கும் அடிப்பாங்க, அந்த மாதிரியான பேட்டிங்கை கொண்டு வந்த அணி. இந்த அணியில் முக்கியமாக கிறிஸ் கெயில் வந்து T20 கிரிக்கெட்டை வந்து வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போனார், பவுலிங்கில் பிராவோ எடுத்துகிட்டு போனார். ரெண்டு பேருமே இன்றைக்கி நம்ம கூடால கடைசி மேட்ச் ஆடிருக்காங்க, இதுக்கப்புறம் அவங்களால வெஸ்ட் இண்டீஸ் கலரில் ஆட முடியாது. இது வந்து ஒரு நிகர்சனமான உண்மை, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பொறுத்தளவில். உங்களுக்கு கிறிஸ் கெயில் மற்றும் பிராவோவோட அனுபவங்கள், அதாவது அவங்க ப்ளே பண்ண விதம் நல்லா இருந்துச்சு, எனக்கு இது வந்து ஒரு மெமரபிளான மூமெண்ட் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை எடுத்து நம்ம வீடியோ ரெடி பண்ணலாம். அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ் யூ கிறிஸ் கெயில் அண்ட் டேன் பிராவோ.